So in the class nama paakkakoodiya method vandu nodal method. So in the nodal method la nama use pannakoodiya current vandu branch current, battery udaya current. Inge nama apply pannakoodiya law vandu KCL law. Loop method la nama apply pannakoodiya law vandu KVL law use panni solve pannom. Inge nama use pannakoodiya method vandu KCL law. So in the branch current adha mark pannikrom. So adhil irundhu current ah eppadi kandupidikka porom. So for example, ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறீங்க similar to this. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அதே மாதிரி ஒரு சர்க்யூட்டை எடுத்து அதை நோடல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் பேட்ரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ரெசிஸ்டன்ஸ் பில்ட் இன் இன்சைட் த சோர்ஸ் V1 R1. இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 R4 R5, external resistance. இது V2 பேட்ரி, அதனுடைய உள்ளார பில்டின் ரெசிஸ்டன்ஸ் R2 கொடுத்துருந்தா அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டா அது விட்டுறேன். ஸோ இந்த சர்க்கியூட்டை நோடல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது, இதே தான் நம்ம மெஷ் கரண்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ இதே சர்க்கியூட்டை நோடலில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சரி, அங்கே நம்ம மார்க் பண்ணுறது ஜங்ஷனை மார்க் பண்ணும். ஜங்ஷன்ன்றது என்னன்னு தெரியும், ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் கால்ட் அஸ் தி ஜங்ஷன். வேறஸ் இங்கே நம்ம நோடை மார்க் பண்ணிக்கிறோம். நோடுன்றது என்னென்னா 3 or more branches meeting point. மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ். ஸோ எந்த இடத்துல மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து நோட்ஸுன்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, இதை நோடுன்னு சொல்லலாமா? இந்த பாயிண்ட் இங்கே ஒரு பேட்டரியும் இந்த ரெசிஸ்டன்ஸும் மட்டும் மீட் பண்ணுறோம். இங்கே எத்தனை பிரான்ச்சஸ் மீட் ஆகுது? ரெண்டு தான். அப்போ இது நோடுன்னு சொல்லலாமா? ஸோ நோடுன்றது எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கணும்? மூன்றுக்கு மேற்பட்ட. வேற இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, இந்த பாயிண்ட் இதில் R1 ரெசிஸ்டன்ஸ், R2 R3, மூணு பிரான்ச்சஸ் மீட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை நோடு 1 எடுத்துக்கிறேன். இட் மேபி 1 2 3 ஏபிசி, எப்படி வேணாலும் உங்கள் அசம்ஷன் எடுத்துக்கேன். நோடு 1. அதே மாதிரி இந்த பாயிண்ட் இங்கேயும் மூணு பிரான்ச்சஸ் R3 R4 R5, நோடு 2, ரெண்டு நோடு. அதே மாதிரி இந்த பிரான்ச் எடுத்துக்கிறேன், இங்கே என்ன இருக்குது? ரெண்டு தான் மீட் ஆகுது, அதனால் அது என்னவாக இருக்க முடியாது? நோடு, நோடாக இருக்க முடியாது, ஜங்ஷனாக தான் இருக்க முடியும். வேற இங்கே எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த V2 R4 R2 இதெல்லாம் மீட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு நோடு தான், இதுவும் ஒரு நோடு தான். ஆனால் இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் என்ன இல்லை? ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் இது ஒரு காமன் நோடாக எடுத்துக்கிறேன், நோடு 3. ஸோ அப்போ நோடுன்றதை மார்க் பண்ணிக்கிறேன், 1 2 3. இந்த சர்க்கியூட்டில் மூணு நோடு இருக்குது, நோடுன்றது 3 or more பிரான்ச்சஸ் மீட்டிங் பாயிண்ட். சரி, இந்த இடத்துல ஜங்ஷனுக்கும் நோடுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஒரு ஜங்ஷன் நோடாக ஒர்க் பண்ண முடியுமா? ஒரு ஜங்ஷன் நோடாக இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாரு, ஒரு ஜங்ஷன் நோடாக இருக்க முடியுமா? ஸோ இது ஜங்ஷன் சொல்கிறோம் இல்லையா, ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பாயிண்ட் பிரான்ச்சஸ் மீட் பண்ணுற பாயிண்ட், இது ஜங்ஷன் சொல்கிறோம். ஆனால் இது என்னன்னு சொல்லலை, நோடுன்னு சொல்லலை. ஆனால் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை என்னன்னு சொல்லலாம், ஜங்ஷனும் சொல்லலாம், நோடுன்னு சொல்லலாம். அப்போ எல்லா ஜங்ஷனுமே என்ன இருக்க முடியாது? நோடாக இருக்க முடியாது. ஆனால் எல்லா நோடுமே என்னவாக இருக்கலாம்? ஜங்ஷனாக இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு நோடுன்றது ஜங்ஷனாகவும் இருக்கும், நோடாகவும் இருக்கும். ஆனால் ஒரு ஜங்ஷனுன்றது ஜங்ஷனாக மட்டும்தான் நோடாக இருக்க முடியாது. எல்லா நோடு, எல்லா ஜங்ஷன் நோடாக இருக்க முடியாது. சார், அப்போ இந்த இடத்துல மூணு நோடு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நோடு 1 2 3, மூணு நோடு இருக்கு. ஸோ நோடு 1 2 3, இது நம்ம 1 2 3 நான் நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3, 3 நோட்ஸ், மூணு நோடு இருக்கு. இந்த ஒவ்வொரு நோடுடைய பொட்டன்ஷியல் வோல்டேஜ் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் நோடு 1 பொட்டன்ஷியல், அசியூம் நோடு 1 அதனுடைய பொட்டன்ஷியல் வோல்டேஜ் V1, நோடு 2 V2, நோடு 3
V3. So ஒவ்வொரு நோடுடைய பொட்டன்ஷியல் இது V1, V2, V3. ஸோ மூணு நோடு எடுத்துக்கிறோம், அந்த மூணு நோடுக்கும் வோல்டேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மூணு நோடில் ஏதாச்சும் ஒரு நோடை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ நோடை மார்க் பண்ணிக்கிட்டோம், நோடு பொட்டன்ஷியல் ஒன் டூ த்ரீ வி ஒன் வி டூ வி த்ரீன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப், எனி ஒன் நோடு ஏதாச்சும் ஒரு நோடை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ ரெஃபரன்ஸ் நோடு, ஸோ எந்த நோடை ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் நோடு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த நோட் காமனாக இருக்கோ, ஸோ நோடு த்ரீ ஆஸ் தி ரெஃபரன்ஸ். ஸோ எந்த நோட் காமனாக இருக்கோ, ஸோ இந்த நோடு த்ரீ இதுதான் காமன் பிரான்ச்சஸ் மீட் ஆகிருக்கு, ஸோ அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். நோடு த்ரீ ஆஸ் தி ரெஃபரன்ஸ். ஸோ எந்த நோடு நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறீங்களோ அதனுடைய பொட்டன்ஷியல், ஸோ ரெஃபரன்ஸ் நோடைய பொட்டன்ஷியல், ஸோ ரெஃபரன்ஸ் நோட் அதனுடைய பொட்டன்ஷியல் V3 ஜீரோ. ஸோ இது இஸ் த மெயின் பாயிண்ட். ஸோ எந்த நோடை ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கீங்களோ அதனுடைய பொட்டன்ஷியல் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். எந்த நோடு நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறீங்களோ அதனுடைய பொட்டன்ஷியல் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மீதி எத்தனை நோடு தான் இருக்குது, ரெண்டு நோடு தான், V1 ஒன் அண்டு வி டூ, ரெண்டு பொட்டன்ஷியல். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த V1, V2 நோடு பொட்டன்ஷியல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எந்த பராமீட்டர் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த நோடுடைய பொட்டன்ஷியல் V1 அண்டு V2. ஸோ அந்த லூப் கரண்ட்டில் I1, I2, I3 லூப் கரண்ட்டை கண்டுபிடிச்சோம். ஸோ நம்பர் ஆஃப் லூப்ஸ் மூணு லூப் இருந்தால் மூணு ஈக்குவேஷன். வேறஸ் இங்கே மூணு நோடு இருக்குது, ஆனால் அந்த மூணு நோடில் ஒரு நோடு என்னவா எடுத்தாச்சு, ரெஃபரன்ஸாக எடுத்தாச்சு. அப்போ மீதி எத்தனை நோடு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, ரெண்டு நோடு. எத்தனை ஈக்குவேஷன் வேணும், ரெண்டு ஈக்குவேஷன். இதே சர்க்கியூட்டை மெஷில் போடும்போது எத்தனை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, மூணு ஈக்குவேஷன். வேறஸ் இங்கே நோடில் வரும்போது ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டு ஃபைண்ட், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்லி நோட் பொட்டன்ஷியல் V1 அண்டு V2, இந்த ரெண்டு நோடை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்லி டூ நோட் பொட்டன்ஷியல், ஏன்னா V3 ஆஸ் தி ஜீரோன்னு எடுத்தாச்சு. ஸோ ஒன்லி டூ நோடு, அப்போ ரெண்டு நோடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். Therefore, number of equation, எவ்வளோ equation வேணும், equal to 2. இந்த 2ன்றது எப்படி கொண்டு வரும், ஜென்ரலாக கொண்டு வரும்போது இங்கே மூணு நோடு இருக்குது, எத்தனை ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம், ரெண்டு ஈக்குவேஷன். சப்போஸ் நாலு நோடு இருக்குது, மூணு ஈக்குவேஷன். ரெண்டு நோடு தான் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன். ஜென்ரலாக சொல்லும்போது நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறீங்க, நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ ஈக்குவேஷன் என் மைனஸ் ஒன். ஸோ அப்போ ஜென்ரலாக வரும்போது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன், ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன், என் மைனஸ் ஒன், வேர் என் இஸ் தி நம்பர் ஆஃப் நோட்ஸ். மூணு நோடாக இருந்தால் ரெண்டு, ரெண்டு நோடாக இருந்தால் ஒரு ஈக்குவேஷன், நாலு நோடாக இருந்தால் மூணு ஈக்குவேஷன். அப்போ இங்கே மெஷ் கரண்ட்டில் பார்க்கும்போது மூணு தான் மேக்ஸிமம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். மெஷ் கரண்ட்டில் மேக்ஸிமம் எத்தனை லூப்பை சால்வ் பண்ண முடியும், மூணு தான். வேறஸ் இங்கே வரும்போது நாலு நோட்ஸ் கொண்டு போகிறோம், ஏன்னா நாலு நோடு வந்தால் எத்தனை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம், மூணு ஈக்குவேஷன். அப்போ அதை விட இது எக்ஸஸாக ஒரு எக்ஸ்ட்ரா நோடுக்கு போகலாம். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் தி நோடல் மெத்தட். சரி, அப்போ இந்த நோடல் மெத்தடில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நோடை மார்க் பண்ணிக்கிறோம், அந்த நோடுடைய பொட்டன்ஷியல்லாம் எடுத்துக்கிறோம், V1 நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிறோம், ஒரு நோடை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம், அந்த ரெஃபரன்ஸோடைய வோல்டேஜ் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம், மீதி இருக்க ரெண்டு நோடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறோம், ஹவு டு ஃபைண்ட் தட், சாரி டு ஃபைண்ட் தட் நோட் வோல்டேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப், மார்க் தி பிரான்ச் கரண்ட்ஸ், மார்க் தி பிரான்ச் கரண்ட்ஸ், மார்க் தி பிரான்ச் கரண்ட்ஸ். ஸோ பிரான்ச் கரண்ட் என்னன்னு தெரியும், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒவ்வொரு பிரான்ச் வழியாக போகக்கூடிய கரண்ட், அந்த கரண்ட்டை மார்க் பண்ணும்போது கேசிஎல் லாவை பேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வெளியில் போட்டுக்கிறேன்.
V1, R1, R1, R2, R3, R4, R5, R2. This is V2. And the external resistance, internal resistance, வெளியில காட்டிக்கிறீங்க. அதை ஒமிட் பண்ணாதீங்க, அதை காட்டிட்டு போடும். வெளியில எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. ஸோ அப்போ இங்கே இந்த நோட் V1, இந்த நோட் V2, இது V3 ஜீரோ. ஸோ V3 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கே ஒவ்வொரு பிரான்ச்சஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட், ஸோ இங்கே பேட்டரி V1 அங்கேருந்து ஒரு கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அந்த கரண்ட் I1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த I1ன்ற கரண்ட் R1 இதை வழியாக வந்து இந்த நோடு ஒன்றுக்கு மீட் ஆகுது, என்ட்ரு ஆகுது. அதுலேருந்து நான் ரெண்டு கரண்ட், இது வழியாக போகக்கூடிய கரண்ட் I2ன்னு எடுத்துக்கிறேன், இது வழியாக போகக்கூடிய கரண்ட் I3, ரெண்டு கரண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ I3ன்ற கரண்ட் இந்த பிரான்ச்சுக்கு வருது. ஸோ இந்த I3ன்ற கரண்ட் அதே மாதிரி இந்த V2லேருந்து பாஸ்ட்லேருந்து ஒரு கரண்ட் I4ன்ற கரண்ட், சாரி ஃபார் எக்ஸாம்பிள் I4ன்ற கரண்ட் வருது, I5ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த நோடு டூக்கு இந்த ஐ த்ரீ ஐ ஃபைவ் ரெண்டுமே என்ட்ரு ஆகுது. அப்போ அதுலேருந்து ஒரு கரண்ட் என்னவாக இருக்கும், வெளியில் தான் போய் ஆகணும், ஆர் ஃபோருடைய வெளியில் தான் போய் ஆகணும். புரியுதா பாயிண்ட், புரியுதா? ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் போகக்கூடிய கரண்ட்டை மார்க் பண்ணிக்கிறீங்க பேஸ்ட் ஆன் தி கேசிஎல்லாம். சரி, நான் இந்த இடத்துல ஐ த்ரீன்னு எடுத்துக்கிறேன், இதை ஐ ஃபோர்னு எடுத்துட்டேன், இதை ஐ ஃபைவ் மாற்றி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பேட்டில் இருந்தால் போகணும்னு கிடையாது, இந்த மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ஐ ஃபைவ் நான் இந்த டேரக்ஷன் எடுத்திருக்கேன், நான் இதை எப்படியும் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிரான்ச்சு கரண்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கும், பேட்டரியுடைய பாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். நான் மாற்றி போட்டாலும் ரிசல்ட் மாறாது, சைன் மட்டும்தான் மாறும். உங்களுக்கு வர ரிசல்ட் ஃபைவ் ஃபைவ் ஆம்பியர் வருதுன்னா அது மைனஸ் ஃபைவ்னு வரும், ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை நீங்கள் மாற்றி எடுத்திருக்கீங்க, அதுதான் ரிசல்ட் மட்டும்தான் மாறும். அதனால் உங்களுக்கு ரிசல்ட் தப்புலாம் கிடையாது. ஸோ அப்போ இந்த செகண்ட் பேட்டரியில் வரும்போது அந்த டைரக்ஷன், ஆனால் ஒரே ஒரு திங்ஸ் என்னென்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கேசியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கேசியில் என்னன்னு தெரியும், எல்லா கரண்ட்டும் ஒரு பாயிண்டில் என்ட்ரு ஆக முடியாது, எல்லா கரண்ட்டும் வெளியில் போகிற மாதிரி இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு பாத்தாச்சும் என்னவாக இருக்கணும், வெளியில் போகிற மாதிரியும் உள்ளார வர மாதிரியே இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா ஐ த்ரீ ஐ ஃபைவ் என்ட்ரு ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஐ ஃபோர் என்னவாக இருக்குது, வெளியில் போகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அல்லது இதே மாதிரி இங்கே மார்க் பண்ண மாதிரி ஐ த்ரீ என்ட்ரிங், ஐ ஃபோர் ஐ ஃபைவ் லீவிங் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பிரான்ச்சு கரண்ட்டை மார்க் பண்ணிக்கிறீங்க, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை மார்க் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும், நல்ல கேவியல் அந்த இதெல்லாம் நம்ம நிறையா இதில் தெரிஞ்சுக்க முடியும். இதை பார்த்திங்கணும் சார். இப்போ அட் நோடு ஒன், அட் நோடு ஒன், நோடு ஒன்னில் கேசியெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை கேசி எல்லாம், அப்ளை கேசி எல்லாம். என்ட்ரி கரண்ட் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் தெரியும். இங்கே என்ட்ரு ஆகிற கரண்ட் ஐ ஒன், அதை விட்டு வெளியில் போகக்கூடிய கரண்ட் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ. நோடு டூ, அட் நோடு டூ, ஸோ நோடு டூ எடுத்துக்கிறீங்க, அங்கேயும் அப்ளை கேசி எல்லாம். ஸோ ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபைவ் இது ரெண்டுமே என்ட்ரு ஆகுது, விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் ஐ ஃபோர். என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். ஸோ நோடு டூவில் ஐ த்ரீ ஐ ஃபைவ் என்ட்ரு ஆகுது, ஐ ஃபோர் இஸ் அ லீவிங் கரண்ட். ஸோ இதை கரண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? அப்போ இந்த நோடு ஒன்னில் என்ன இருக்குது, நோடு டூவில் என்ன இருக்குது, கேசிஎல் அப்ளை பண்ணி கரண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ, ஐ த்ரீ ஐ நோடு டூவில் ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபைவ் ஈக்குவல் டு ஐ ஃபோர், ஈக்குவல் டு ஐ ஃபோர் சார். இப்போ இந்த ஒவ்வொரு கரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த சர்க்கியூட்டில் ஒவ்வொரு கரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டு ஃபைண்ட் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ, இந்த கரண்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் ஐ ஒன், ஸோ ஒவ்வொரு பிரான்ச் கரண்ட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஐ ஒன், இந்த ஐ ஒன்ன்ற கரண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எது வழியாக நோடுக்கு வருது? ஸோ ஐ ஒன் எடுத்துக்கிறீங்க, ஸோ அது இந்த டைரக்ஷன் பிரகாரமே நான் அப்படியே போடுறேன்.
So this is nam I1 eduthukrom. Idu internal resistance R1, idu R1. So in the edathile na apply panna voltage V1. Sorry. Idu V1. So idu na VN eduthukuren. இது VA, இது VB. ஏன்னா இது ஆல்ரெடி வி ஒன் வி டூ பேட்டரி கொடுத்துருக்கோம். நோடுடைய வோல்டேஜ் விஏ விபின்னு எடுத்துக்கிறேன். விஏ விபி. ஸோ இது எல்லாத்தையும் விஏ விபின்னு மாற்றிக்கிறேன். விஏ விபி விசி. ஸோ விசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விஏ விபி. அப்போ அந்த ஐ ஒன்ன்ற கரண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறோம். எங்கேருந்து ஆரம்பிக்குது? வி ஒன் பேட்டரியிலேருந்து எது வழியாக ஃப்ளோ ஆகுது? ஆர் ஒன் ஆர் ஒன் டு தி நோட் ஏக்கு வருது, விஏக்கு வருது. அப்போ இந்த கரண்ட்டுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வி ஒன், இந்த எண்டில் என்ன வோல்டேஜ் இருக்குது? விஏ இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன? கரண்ட்டை கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். I1 வேணுனா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ட்றது வி ஒன், இந்த எண்டில் வி ஒன் பொட்டென்ஷியல் இருக்குது, இந்த எண்டில் என்ன இருக்குது? விஏ இருக்குது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? வி ஒன் மைனஸ் விஏ. எது வழியாக சார் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது? எந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகுது? ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் ஒன். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் ஃப்ளோ ஆகுது. நமக்கு அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா வி பை ஆர்னு சொல்கிறோம். வின்றது வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எண்டில் வி ஒன், இந்த எண்டில் விஏ இருக்குது. ரெண்டுத்துக்குள்ள வோல்டேஜ் வந்து வி ஒன் மைனஸ் விஏ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் ஒன். புரியுதா அது? இந்த பாயிண்ட் புரியுதா? வி ஒன் மைனஸ் விஏ. இது ஏன் சார் நான் வி ஒன் மைனஸ் விஏன்னு எடுக்கிறேன், ஏன் விஏ மைனஸ் வி ஒன் எடுக்கக்கூடாதா? ஸோ கரண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? வி ஒன்லேருந்து ஆரம்பிக்குது. அதனால தான் வி ஒன் மைனஸ் விஏன்னு போட்டிருக்கேன். கரண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி ஐ டூ கண்டுபிடிக்கிறோம். ஐ டூன்ற கரண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஹவு டு ஃபைண்ட் தி ஐ டூ? ஐ டூன்ற எது வழியாக ஃப்ளோ ஆகுது? ஆர் டூ. ஸோ அந்த ஆர் டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஒரு எண்டு, ஆர் டூடைய ஒரு எண்டு, இந்த எண்டு எதில் இருக்குது? VA. Another N, VC. Another N வந்து VC. ஸோ விசியுடைய வோல்டேஜ் தெரியும், ஜீரோன்னு எடுத்திருக்கோம். இதுதான் கரண்ட் தான் ஐ டூன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஐ டூ கண்டுபிடிக்க என்ன சார் ஃபார்முலா? விஏ மைனஸ் விசி பை ஆர் டூ. ஸோ விசி ஆல்ரெடி ஜீரோன்னு தெரியும், அதனால் விஏ பை ஆர் டூ. அடுத்து ஐ த்ரீ கண்டுபிடிக்கணும். ஐ த்ரீ கண்டுபிடிக்கணும். ஐ த்ரீ எது வழியாக சார் ஃப்ளோ ஆகுது? ஆர் த்ரீ ரெசிஸ்டன்ஸ். ஒரு எண்டு விஏ, அனதர் ரெண்டு என்ன? விபி. ஸோ அப்போ ஐ த்ரீ கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அந்த எது வழியாக ஃப்ளோ ஆகுது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு எண்டு என்ன பொட்டென்ஷியல், அனதர் எண்டு என்ன பொட்டென்ஷியல்? விபி. இது ஐ த்ரீ. So therefore, I3 is equal to VA minus VB by R3. புரியலனா கேட்டுக்கோங்க. அடுத்தது I4 வேணும். ஸோ ஒவ்வொரு கரண்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். I4 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? I4. ஸோ I4 எது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்குறோம். R4 வழியாக ஒரு எண்டு VB, அனதர் எண்ட் VC. VC ஆல்ரெடி ஜீரோன்னு தெரியும். இந்த கரண்ட் I4. ஸோ தர்ஃபோர் I4 இஸ் ஈக்குவல் டு VB மைனஸ் VC பை R4. I4 இஸ் ஈக்குவல் டு VB பை R4. ஏன்னா ஆல்ரெடி VC ஜீரோன்னு தெரியும். I5 வேணும். I5 வேணும். ஸோ ஐ ஃபைவ் எது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்குறீங்க. ஸோ த்ரூ தி ஆர் ஃபைவ். நம்ம எடுத்திருக்க டைரக்ஷன் என்னவோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. இது பி விபி, ஆர் ஃபைவ், ஆர் டூ, ஸ்மால் ஆர் டூ, இந்த எண்டு வி டூ. ஸோ இந்த கரண்ட்டு தான் நம்ம ஐ ஃபைவ் இந்த டைரக்ஷன் எடுத்திருக்கோம். இந்த டைரக்ஷன் மாற்றி போட்டுட்டீங்க, இங்கே ஒரு டைரக்ஷன் போட்டுட்டு இந்த டைரக்ஷனை மாற்றி போட்டிங்கன்னா உங்கள் ஈக்குவேஷன் தப்பாயிடும்.
ஏன்னா இங்கே நம்ம டைரக்ஷன் மாற்றி போடும்போது ஐ த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஐ ஃபோர் ப்ளஸ் ஐ ஃபைன்னு மாறிடும். இந்த டைரக்ஷனை மாற்றி போட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும், ஐ த்ரீ இஸ் ஈக்குவல் டு என்ட்ரிங் கரண்ட், ஐ ஃபோர் ஐ ஃபைவ் லீவிங் கரண்ட்ஸ், ஐ த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஐ ஃபோர் ப்ளஸ் ஐ ஃபைன்னு மாறிடும். நான் டைரக்ஷன் இப்படி போட்டுறதோடு தான் ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஃபோர். ஸோ அதனால் நான் இங்கே என்ன டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன் இங்கே போட்டிருக்கணும். நான் இங்கே பேட்டரி இங்கே இருக்குது சார், நான் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் தப்பாயிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிங்க. இங்கே எந்த டைரக்ஷன் போட்டிருக்கீங்களோ அதே டைரக்ஷன் இங்கே யூஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே ஐ ஃபைவ் வேணும், ஸோ V2லேருந்து வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன், இந்த டைரக்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஐ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு V2 மைனஸ் VB டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் R5 ப்ளஸ் R2. ஸோ நான் இங்கே எந்த டைரக்ஷன் போட்டுக்கோ அந்த டைரக்ஷன் அங்கே யூஸ் பண்ணலாம். இங்கே எந்த ஒரு டைரக்ஷன் போட்டு மாற்றி போட்டிங்கன்னா இங்கே ஈக்குவேஷன் மாறி போயிடும். ஸோ ஈக்குவேஷன் மாறி போய் என்டைய ப்ராப்ளம் தப்பாயிடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிங்க. இங்கே ஒரு டைரக்ஷன் போட்டு அங்கே என்டர் பண்ணும் வேறு டைரக்ஷன் மாற்றிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் தப்பாக போயிடும். சார் இதுதான் ஒவ்வொரு பிரான்ச்சு கரண்ட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது இந்த பிரான்ச்சு கரண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் அந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த VI1 I2 I3 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் தீஸ் பிரான்ச் கரண்ட்ஸ். அடுத்தது இந்த பிரான்ச் கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் தீஸ் பிரான்ச் கரண்ட்ஸ் இன் ஈக்குவேஷன் 1 and 2. பிரான்ச் கரண்ட்ஸ் இன் ஈக்குவேஷன் 1 and 2. 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும், I1 இஸ் ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I3. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் I3 ப்ளஸ் I5 ஈக்குவல் டு I4, ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ ஒவ்வொரு கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் I1 V1 மைனஸ் VA பை R1 ப்ளஸ் R1 which is equal to I2 VA by R2 plus VA minus VB by R3. I1 என்ன, I2 என்ன, I3 என்ன, சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த சப்ஸ்டியூட் பண்ணதை செப்பரேட் பண்ணிக்கிறீங்க. இந்த V1 டேர்ம் V1 by R1 plus R1 minus VA by R1 plus R1 which is equal to VA by R2 plus VA by R3 minus VB by R3. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், VA VB கண்டுபிடிக்க வேண்டியது, VA VB நோட் பொட்டன்ஷியல் அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். VA VB கொடுத்துருக்க திங்ஸ் V1 V2லாம் கொடுத்துருக்காங்க, V1 R1 R2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது VA VB. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு சைடு வச்சுக்கிட்டு கொடுத்துருக்கதான் ஒரு பக்கம் கொண்டு வரேன். ஸோ அப்போ இங்கே V1 கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறீங்க, இதை அந்தாண்ட சைடு கொண்டு போகிறீங்க. V1 by R1 plus R1 which is equal to இது மைனஸ் அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ்ன்னு மாறும், VA by R1 plus R1 plus VA by R2 plus VA by R3 minus VB by R3. இது R1 plus R1, அது VA by R1 போட முடியாது, அது மாதிரி இதை பிரிக்க முடியாது. மேலே தான் நியூமரேட்டர் தான் செப்பரேட் பண்ண முடியும், டினாமினேட்டர் அது மாதிரி தனித்தனியாக பிரிக்க முடியாது. அப்போ இது VA இன்ட்டு இந்த VAலாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன், 1 by R1 plus R1 plus 1 by R2 plus 1 by R3 minus VB into 1 by R3 which is equal to V1 by R1 plus R1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இதில் கொடுத்துருக்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறோம், என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் I1 I2 I3 இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
சப்ஸ்டியூட் பண்ணி அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ தெரிஞ்ச வேலையெல்லாம் ஒரு பக்கம், தெரியாத பக்கம் ஒரு பக்கம். விஏ விபி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கொடுத்துருக்க திங்ஸ் வி ஒன் அதை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரும். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் அதை எடுத்துக்கிறீங்க, சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் டூ, இன் ஈக்குவேஷன் டூ. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க, ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபைவ் ஈக்குவல் டு ஐ ஃபோர்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஐ த்ரீக்கு வேல்யூ தெரியும், விஏ மைனஸ் விபி பை ஆர் த்ரீ ப்ளஸ் வி டூ மைனஸ் விபி பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ். ஐ ஃபைவுடைய வேல்யூ ஈக்குவல் டு ஐ ஃபோர் விபி பை ஆர் ஃபோர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஐ ஒன் ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐ ஃபைவ், அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதுவும் அதே மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ மேலே நியூமரேட்டர் தனியாக எடுத்துக்கிறீங்க, விஏ பை ஆர் த்ரீ மைனஸ் விபி பை ஆர் த்ரீ ப்ளஸ் வி டூ பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ், டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் காமன், மைனஸ் விபி பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ் ஈக்குவல் டு விபி பை ஆர் ஃபோர். ஸோ இந்த வி டூ பை டினாமினேட்டர் விபி பை டினாமினேட்டர், ஸோ டினாமினேட்டர் ரெண்டுக்கும் காமன், அதனால் இந்த டினாம் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கிறோம் சார். இப்போ கொடுத்துருக்க திங்ஸ் ஒரு பக்கம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பக்கம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. விஏ சார், விஏலாம் ஒரு பக்கம் கொண்டு வரீங்க, விஏ இன்ட்டு ஒன் பை ஆர் த்ரீ, ஒன் பை ஆர் த்ரீ இந்த விஏ டம், விபி மைனஸ் விபி பை ஆர் த்ரீ, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் விபி பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ், இங்கே மைனஸ் விபி பை ஆர் ஃபோர் ஈக்குவல் டு, இந்த வி டூ அந்தாண்ட வந்தோன்னா மைனஸில் மாறும், மைனஸ் வி டூ பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த வி டூ அந்தாண்ட சைடு கொண்டு போகிறீங்க, அதனால் மைனஸ் இந்த விபி இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்தாண்ட வந்தால் மைனஸில் மாறும். அப்போ இந்த ஈக்குவேஷன் விஏ இன்ட்டு ஒன் பை ஆர் த்ரீ, இங்கே விபிலாம் காமனாக இருக்குது வெளியே எடுத்துறீங்க, விபி இன்ட்டு ஒன் பை ஆர் த்ரீ ப்ளஸ் ஒன் பை ஆர் ஃபோர், இந்த மைனஸ் வெளியில் எடுத்தாச்சு, ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி டூ பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ். இது அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, சும்மா ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் ஒரே ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ மல்டிப்ளை பை மைனஸ், அது மல்டிப்ளை பண்ணணும் தேவையில்லை. ஸோ நம்ம ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக மைனஸ் விஏ இன்ட்டு ஒன் பை ஆர் த்ரீ ப்ளஸ் விபி இன்ட்டு ஒன் பை ஆர் த்ரீ ப்ளஸ் ஒன் பை ஆர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ் ஈக்குவல் டு வி டூ பை ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஃபைவ். ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன். மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது, மைனஸ் விபின்னு இருக்குது. அதே மாதிரி இந்த விஏன்னு கொண்டு வரதுக்காக, மைனஸில் கொண்டு வரதுக்காக மைனஸ் விஏ விபி பாசிட்டிவ், ஸோ அதை கொண்டு வரோம் அதுக்காக. அல்லது இந்த சைடு இருக்கிறதும் பாசிட்டிவாக கொண்டு வரணும், வி ஒன் பாசிட்டிவாக கொண்டு வரணும், இங்கே நெகட்டிவாக இருக்குது அதை பாசிட்டிவாக கொண்டு வரதுக்காக மைனஸாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் தி விஏ விபி பை சால்விங் ஈக்குவேஷன் 3 and 4. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா வி கெட் விஏ அண்டு விபி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நோட் பொட்டன்ஷியல் விஏ அண்ட் விபி. இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஸோ ஈக்குவேஷன் 3 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 அது ரோ, அதில் விஏ உடைய வேல்யூஸ் கோஎஃபிஷியன் 1 பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ
first equation la va udaya coefficient, then vb udaya coefficient minus 1 by r3, second equation minus 1 by r3, equation 4. So adala va udaya value minus 1 by r3, vb udaya value 1 by r3 plus 1 by r4 plus 1 by r2 plus r5. So this is the matrix. So ama kandupidikka vendiyathu va vb idu matrix ah form panikringa, which is equal to the equation right hand side la irukkirathu v1 by r1 plus r1, v2 by r2 plus r5. So this is the matrix. So equation 3, so adala iruka va udaya values vb udaya values adu first row. Equation 4 adala iruka va udaya value vb udaya value second row. Then nama kandupidikka kudiya values va vb adu or matrix. Equation 3 la right hand side la iruka kudiya voltage, equation 4 la right hand side la iruka kudiya voltage. So idha matrix ah form pannikkom. இதை சால்வ் பண்ணினா நமக்கு விஏவிபி கிடைக்கும். ஒன்ஸ் விஏவிபி கிடைச்சதுக்கப்புறம் வி கேன் ஃபைண்ட் அவுட் தி ஈச் கரண்ட்ஸ் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர் கண்டுபிடிக்கலாம். அப்போ இது நோடல் மெத்தடில் டு ஃபைண்ட் அவுட் தி கரண்ட் த்ரூ ஈச் பிரான்ச்சஸ், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் அப்போ உடைய கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம கடைசியாக ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் இதை சால்வ் பண்ணால் நமக்கு விஏவிபி கிடைக்கும். அந்த விஏவிபி கிடைச்ச உடனே ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ இது ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒவ்வொரு பிரான்ச்சு கரண்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதாது? இந்த மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த மேட்ரிக்ஸை செக் பண்ணுங்கள், இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னவாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஒன் பை ஆர். இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன் பை ஆர். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வோல்டேஜ். அங்கே யூஸ் பண்ணக்கூடியது வோல்டேஜ். ஒன் பை ஆர் மேட்ரிக்ஸ் இன்ட்டு வி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். வி பை ஆர் போட்டால் என்ன வரும், ஐ. ஸோ அப்போ இங்கே நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இன்வர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஒன் பை ஆர் இன்ட்டு வி வோல்டேஜ் எடுத்திருக்கோம். இங்கே வி பை ஆர் கரண்ட். ஸோ இது ஓம்ஸ் லாவாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன் பை ஆர் இன்ட்டு வி ஈக்குவல் டு ஐ, வி பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ, ஓம்ஸ் லா. அங்கே நம்ம பார்த்தது ஆர் இன்ட் ஐ ஈக்குவல் டு வின்னு பார்த்தோம். ஆர் இன்ட் ஐ ஈக்குவல் டு வி. இங்கே நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடியது ஒன் பை ஆர் இன்ட்டு வி ஈக்குவல் டு ஐ. ஸோ இதுதான் அதுக்கு இது உள்ள டிஃப்ரென்ஸ். அங்கே ஆர் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு வி மேட்ரிக்ஸ், வேறஸ் இங்கே ஒன் பை ஆர் இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸ். ரைட். இந்த ஒன் பை ஆர் நம்ம அங்கே பார்த்தோம் ஆர் மேட்ரிக்ஸ் எப்படி சார் டைரெக்டாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஒன் பை ஆர் இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்த உடனே இந்த ஒன் பை ஆர் மேட்ரிக்ஸ் எப்படி சார் ஃபார்ம் பண்ணுறது, இது ஈஸி. நம்ம என்னென்ன நோடு கண்டுபிடிக்க போகிறோம், விஏவிபி அது அப்படியே மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கரண்ட்டும் அதுவும் ஈஸி. இந்த ஆர் மேட்ரிக்ஸை மட்டும் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒன் பை ஆர் மேட்ரிக்ஸ். சரி, இந்த ஒன் பை ஆர் மேட்ரிக்ஸ், ஒன் பை ஆர் மேட்ரிக்ஸ் ரெசிஸ்டன்ஸை இன்வோஸ் பண்ணியிருக்கோம். ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், அதை தலைகீழாக போட்டிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியும், என்ன செய்யும் ஓ சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் என்ன சார் செய்யும், புரியல, அப்போஸ் பண்ண. எதை அப்போஸ் பண்ணும், கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். அதனுடைய இன்வர்ஸ் கரண்ட் அப்போஸ் பண்ணும்னு சொல்கிறீங்க ரெசிஸ்டன்ஸ், அப்போ அதனுடைய ஆப்போசிட் என்னவாக இருக்கும், ஆனால் கரண்ட் அலோவ் பண்ணும். கரண்ட்டை அப்போஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ்ன்றீங்க, கரண்ட் அலோவ் பண்ணிச்சுன்னா கண்டக்டன்ஸ். அப்போ அந்த ஒன் பை ஆர்ன்றது என்ன மேட்ரிக்ஸ், கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஒன் பை ஆர் கால்ட் அஸ் தி கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஒன் பை ஆர் இஸ் கால் அஸ் தி கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ். அங்கே ஆர் மேட்ரிக்ஸ்னு சொன்னோம், இங்கே ஒன் பை ஆர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஒன் பை ஆர் மேட்ரிக்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ். எலக்ட்ரிக்கலில் கண்டக்டன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பல்
G in the symbol use panik. 1 by R is equal to G. So 1 by R under the resistance to reciprocal. G into the conductance. So the conductance matrix. Right. In the matrix nama form one, first thing namakku size theriyum. The size nama fix pananum. Inge inda nama form panirukom illaya inge ethni row irukku ethni column irukku. Rendu row rendu column. In the R matrix 2 by 2. In the V matrix 2 by 1. Rendu row oru column. I matrix 2 by 1. Nama example or problem eduthu potrukom. Adhula nama form panirukka R matrix 2 by 2. 1 by R matrix 2 by 2. V matrix 1 by 2 by 1, I matrix 2 by 1. Rendu row oru column. In the size eppadi sir fix pandrathu? Inge ethani node irukku? Moonu node irukku. Ethani equation form pandrom? Rendu equation. Appa indha rendu equation da 2 by 2 nu potrukom illaya? Andha 2 indra edha base panni varudhu? N minus 1. 2 என்றது n minus 1. 3 நோடு இருந்தது. எத்தனை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? 2. அப்போ இந்த R மேட்ரிக்ஸுடைய சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா n minus 1 இன்ட்டு n minus 1 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சார் ரெண்டு ரோ ரெண்டு காலம் ஸ்கொயராக தான் வரும். அதே மாதிரி இங்கே மைனஸ் 1 பை ஆர் 3 இதுவும் என்னவாக இருக்குது? மைனஸ் 1 பை ஆர் 3. அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் இங்கேயும் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன பேர்? இது டயகனல். 1 1 2 2 டயகனல். இது நான் டயகனல். ஸோ அது நான் டயகனல் சேமாக இருந்தால் அதுக்கு என்ன மேட்ரிக்ஸ்? சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். அப்போ என் மைனஸ் 1 இந்த கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமெட்ரிக் ஸ்கொயர் சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் அண்டு சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் அண்டு சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ். இந்த கண்டக்டர்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும், சிமெட்ரிக்கல். ஸ்கொயர்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். வேறு என்ன எதை இண்டிகேட் பண்ணுது? நம்பர் ஆஃப் நோட்ஸ். புரியலன்னா கேட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் நோட்ஸ். 3 நோடு இருக்குது. n மைனஸ் 1, 3 மைனஸ் 1 என்ன வரும்? 2. 2 பை 2. நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த 1 பை ஆர் மேட்ரிக்ஸ் 2 பை 2. அந்த சைஸை முதல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்குது அதை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். நம்பர் ஆஃப் நோட் கண்டுபிடிச்ச உடனே அதுலேருந்து ஒரு நோடை கழிச்சிக்கிறேன். என் மைனஸ் 1. 3 நோடாக இருந்தால் 2 பை 2. 4 நோடாக இருந்தால் 3 பை 3. 2 நோடாக இருந்தால் 1 பை 1. ஒரே ஒரு இதுதான். ஸோ 1 பை 1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர் மேட்ரிக்ஸோட சைஸ் அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிக்கிட்டு 2 பை 2, 3 பை 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சார் அடுத்து இந்த எலமெண்ட்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ இந்த 1 பை ஆர் மேட்ரிக்ஸ் இதனுடைய எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நான் 1 பை ஆர் 1 1 ஜென்ரலாக எடுத்துக்கிறேன். இது 1 பை ஆர் 1 2 ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். 1 பை ஆர் 2 1, 1 பை ஆர் 2 2. ஸோ இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? டயகனல் இதை முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். டயகனல் ஆர் 1 1, 1 பை ஆர் 1 1, 1 பை ஆர் 1 1. இங்கே என்ன வேல்யூ போட்டிருக்கேன்? ஆர் 1 ப்ளஸ் ஆர் 1, 1 பை ஆர் 2 ப்ளஸ் 1 பை ஆர் 3. இங்கே இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன ஆகியிருக்கு? நோடு 1 கனெக்ட் ஆகிருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ நோடு 1 எடுத்துக்கிறேன். இந்த நோடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் ஆகிருக்கு அது எல்லாத்தையும் இன்வெர்ட் பண்ணி சம் பண்ணிக்கிறேன். ஸோ நோடு 1 எடுத்துக்கிட்டேன். ஆர் 1 ஆர் 1 ரெண்டு சீரீஸாக இருக்குது. 1 பை ஆர் 1 ப்ளஸ் ஆர் 1 ப்ளஸ் 1 பை ஆர் 2 ப்ளஸ் 1 பை ஆர் 3. ஸோ நோடு 1 கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸுடைய ரெசிப்ராக்கல் சம். ஸோ ரெசிப்ராக்கல் ஆஃப் தி சம் ஆஃப் தி ரெசிப்ராக்கல் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1 1ன்றது சம் ஆஃப் தி ரெசிப்ராக்கல் ரெசிப்ராக்கல் சம். ரெசிப்ராக்கல்ன்றது ஆர் 1 ஆர் 2. ரெசிப்ராக்கல் சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் நோடு 1. ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் நோடு 1.
So node 1 le connect panirukke resistance reciprocal sum. So inge node 1 idu so anga irukkudiya resistance first 1 by r1 plus r1 adu rendu ore series plus 1 by r2 plus 1 by r3. So kuduthirukka circuit paatha odane size fix pandre na enna enna elements kandupidikka poren adu eppadi kandupidikka poren. So 1 by r11 venumna node 1 eduthukuren anga enna enna resistance connect a irukku so adanude reciprocal adu appadi invert panni add pannikiren. 1 by r22 enna meaning rendavathu node eduthukuren inge enna enna resistance connect a irukku so adanude reciprocal sum. So sum of the reciprocal sum of the reciprocal sum of the resistance reciprocal sum of the resistance connected in node 2 endradhu node 2 inga number 2 nu use pannirken inda rendavathu node 1avathu node so anga irukka node la irukka connect panikka resistance so rendavathu node eduthukuren anga irukka resistance reciprocal 1 by r3 plus 1 by r4 plus 1 by R5 plus 1 R2. இதெல்லாம் ஒரு தப்பு பண்ணுவாங்க 1 by R5 plus 1 by R2 னு போட்டுருப்பாங்க இத போடும்போது 1 by R5 plus 1 by R2 னு போடுவாங்க அது மாதிரி போட்டா தப்பு ஏன்னா இது ரெண்டுமே ஒண்ணா ஜாயின் பண்ணி கனெக்ட் ஆயிருக்கு அதனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன் இது தனித்தனியா போட கூடாது R5 1 by R5 plus 1 by R2 னு போட்டா ரிசல்ட் தப்பா ஆயிடும் சோ ரெண்டும் ஒண்ணா தான் கனெக்ட் ஆயி சீரியஸா இருக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நான் டயகனல் எலமெண்ட்ஸ் 1 பை ஆர் ஒன் டூ வேணும் ஆர் ஒன் டூ இங்கே என்ன வேல்யூ இருக்கு மைனஸ் ஒன் பை ஆர் த்ரீ என்ன சார் அது நோடு ஒன்னுக்கும் நோடு டூக்கும் நடுவில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஆர் த்ரீ அதை நம்ம இன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ மைனஸ் ஒன் பை ஆர் ஒன் டூ ஈக்குவல் டு ஒன் பை ஆர் டூ ஒன் இங்கே என்ன இருக்கோ இதனுடைய வேல்யூவும் இதனுடைய வேல்யூவும் சேமாக இருக்கும் ஸோ மைனஸ் ஒன் பை ஆர் த்ரீ இங்கே என்னவா இருக்கு மைனஸ் ஒன் பை ஆர் த்ரீ ஸோ அப்போ இது என்ன மீனிங் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் அண்ட் டூ நோட் ஒன் அண்ட் டூ நோட் ஒன் அண்ட் டூ ஸோ அப்போ நோடு ஒன்றுக்கும் நோடு த்ரீக்கும் ஸோ நோடு டூவுக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஒன் பை ஆர் த்ரீ இது எப்போதுமே நெகட்டிவாக தான் வரும் நீங்கள் அந்த சைனை வெரிஃபை பண்ணவே தேவையில்லை மைனஸ் ஸோ அந்த ப்ளஸ் மைனஸை செக் பண்ணுவீங்க ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து ப்ளஸ் மைனஸ்லாம் பார்ப்பீங்க இங்கே அப்படிலாம் இல்லை இது எப்போதுமே என்னவாக இருக்கும் நெகட்டிவாக தான் வரும் ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கலாம் நீங்கள் அப்போ இந்த ஆர் மேட்ரிக்ஸை கொடுத்துருக்க சர்க்கியூட்டை பார்த்தோன்னே ஃபார்ம் பண்ணிக்கலாமா ஸோ எத்தனை சைஸுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் எலமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்க்குறேன் ஸோ ஆர் ஒன் ஒன் வேணும்னா ஃபஸ்ட்டு நோடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ராக்கல் ஒன் டூ வேணும் நோடு ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ராக்கல் ஒன் டூ கண்டுபிடிச்சின்னா ஈக்குவல் டு டூ ஒன் டூ டூ வேணும் நோடு டூவில் இருக்க ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ராக்கல் சம் இந்த விஏ விபி நோட் பொட்டன்ஷியல் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இந்த கரண்ட் இது நான் ஐஏன்னு எடுத்துக்கிறேன் நோடு ஏயில் இருக்கக்கூடிய கரண்ட் இது ஐபின்னு எடுத்துக்கிறேன் இது எப்படி சார் ஃபார்ம் பண்ணுறது ஸோ ஐஏ வேணும் இந்த கரண்ட் வேணும்னா இங்கே என்ன பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறேன் என்ன பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு வி ஒன் எது மூலிமா கனெக்ட் ஆகிருக்கு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் ஒன் ஐபி வேணும் பி நோடில் என்ன பேட்டரி இருக்குது வி டூ எது மூலிமா கனெக்ட் ஆகிருக்கு R2 by R5 அவ்வளோதான் ஸோ ஐஏ ஸோ ஐஏ வேணும்னா நோட் அது பேட்டரி கனெக்டட் டு நோடு ஏ கனெக்டட் டு நோடு ஏ ஸோ நோடு ஏவில் கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் between battery and node
அந்த பேட்டரிக்கும் நோடுக்கும் நடுவில் ரெசிஸ்டன்ஸ் ஐஏ வேணும்னா, ஸோ நோடு ஏவில் கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரி V1. ஸோ அது எது மூலமாக கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். V1 பேட்டரி கனெக்டட் டு நோடு ஏ, நோடு ஏல கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரி V1. ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பேட்டரி அண்ட் நோட். ஸோ இந்த பேட்டரிக்கும் இந்த நோடுக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் R1 + R1. அதே மாதிரி IB வேணும், இதே தான், பேட்டரி கனெக்டட் டு தி நோட் பி, கனெக்டட் டு நோட் பி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். அந்த நோடு பிக்கும் அந்த பேட்டரிக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் நோட் ஆர் பேட்டரி அண்ட் நோட், அந்த பேட்டரிக்கும் நோடுக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஐபி வேணும்னா பின்ற நோடு எடுத்துக்கிறேன், அதில் கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரி V2. அந்த V2 எது மூலமா கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறேன், R2 + R5. So this is the matrices.